الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله يتوفى الأنفس حين موتها والتي لم تمت في منامها فيمسك التي قضى عليها ويرسل الأخرى إلى أجل مسمى إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியானது. இன்றைய தலைப்பு இறந்து போனவர்களுக்கு குர்ஆன். இது போன்ற நன்மையான குர்ஆன் ஓதுவது போன்ற நன்மையான காரியங்களை செய்து அந்த நன்மையை அந்த மௌத்தாக்களுக்கு சேர்த்து வைத்தால் அதனுடைய பலன் அவர்களுக்கு கிட்டுமா, அதை கொண்டு அவர்கள் பயன்பெறுவார்களா, அல்லாஹ் அந்த நன்மையை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய பதவியை உயர்வு செய்வானா, அல்லது வேதனையில் இருப்பார்களே ஆனால் அந்த வேதனையை குறைப்பானா என்ற ஒரு சந்தேகங்களுக்கு தீர்வு ஒரு தெளிவு பெறும் விதமாக இன்றைய தலைப்பை வைத்திருக்கிறாங்க. அருமை சகோதரர்களே, முதலாவது விஷயம், ஒரு மூமின் அல்லது மனிதன் மௌத்தானதுக்கு பிறகு அவர்களுக்கும் நமக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா இருக்காதா என்று பார்த்தால் நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது. நம்முடைய கொள்கை அல்ல, செத்தவன் மீது எத்தனை வண்டி ஏறினால் என்ன அப்படிங்கக்கூடிய கொள்கை நம்ம கொள்கை அல்ல. அவங்க இந்த உலகத்தை விட்டு போய் கபர்ல அடக்குவதற்காக வேண்டி சிறிது நேரம் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் துண்டிச்சிடணும். கபர்ல இறக்குனதுக்கு பிறகு திரும்ப அந்த ரூஹ் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது, கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. உடல் அழியும், அழியாமல் போகலாம், ஆனால் அவருடைய உயிர், அவருடைய ரூஹ் அவர்களுக்கு இருக்கிறது, இங்கு பாதுகாக்கப்படுகிறது. அந்த ரூஹுக்கும் ஹயாத்தா இருக்கக்கூடியவருடைய ரூஹுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது, எப்பொழுதுமே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்வேறு ஹதீஸ்கள் மூலமா நம்ம உணர முடிகிறது. நிறைய ஹதீஸ் சொல்லலாம், நமக்கு இருக்கிறது முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் தான். அதனால ஒரு சில ஹதீஸ்களை உங்களுக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஓதி நன்மைகளை செய்து தொடர்பு இருக்குதுன்னு ஆனதுக்கு பிறகு அதை எப்படி நம்ம நண்பர்களுக்கு கொடுக்குறோமோ, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறோமோ, அது போன்று பலன் ஏற்படுங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் விளங்கிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா மின் ரஜுலின் யமுர்ரு பி கப்ரி அஹீஹில் முஃமினி கான யஅரிஃபு ஃபயுஸல்லிமு அலைஹி இல்லா அரஃபஹு வ ரத்த அலைஹி ஸலாம் ஃபஇல்லம் யஅரிஃபு வ ஸல்லம அலைஹி ரத்த அலைஹி ஸலாம். ஒரு மூமினான சகோதரனுடைய கபருக்கு அருகிலே இன்னொரு மூமின் கடந்து போய் அந்த சகோதரனுக்கு சலாம் சொல்லுவானேயானால் அந்த சகோதரனை இந்த இறந்து போன மனிதன் ஏற்கனவே அறிந்தவனாக இருப்பானேயானால், நண்பர்களா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, இப்படி அறிமுகமான அறிந்து அறியப்பட்ட அந்த மூமினுடைய கபருக்கு அருகில் சென்று ஒருவன் சலாம் கூறுவானேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சலாம் சொல்லுபவனையும் அவன் அறிகிறான், அந்த சலாமுக்குரிய பதிலையும் அவன் தருகிறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கபர்கிட்ட போய் நின்றா யாரோ என்னமோ இல்ல, உடல் இல்லாமல் போகலாம், உடல் என்பது அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கவசம் தான், அது அசல் அல்ல, ரூஹு தான் அடிப்படை. அந்த கபருக்கும் அந்த ரூஹாலிகள் தங்கக்கூடிய இடத்திற்கும் பெரிய தொலைதூரம் அல்ல. நான் நேத்து கூட சொன்னேன், 1000 மைல் தொலை இருந்தால் கூட லைட் போட்ட உடனே, சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுது, அதுக்கு நேரம் தேவையில்லை, காலம் தேவையில்லை. அது போன்ற நல்லவர்களுடைய ரூஹ் இருக்கக்கூடிய இடம் அழலா எண்ணியில், கெட்டவர்கள் ரூஹ் இருக்கக்கூடிய இடம் தஹத்த ஸரா ஹதீஸில் வருகிறது. அந்த இடம் உட்பட்டதாக இருந்தாலும் இந்த கபருக்கும் அந்த இடத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கும், உடனுக்குடனே அவர்கள் இருப்பார்கள், இங்குக்கும் அங்கேயும் இருக்க முடியும், ரெண்டுக்கு இடையில தொலைதூரம் என்பது கிடையாது.
என்பதை ஹதீஸ் மூலமாக அறிய முடிகிறது. இந்த ஹதீஸிலே பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், கபருக்கு அருகிலே கடந்து சென்று அறிமுகமான நபராக இருப்பானேயானால் சலாம் சொல்லும் பொழுது சலாம் சொல்லக்கூடிய நபர் வந்தவன் இவர்தான், என்னுடைய சகோதரன் வந்திருக்கிறான், பெத்த தாப்பனா இருந்தா என் மகன் வந்திருக்கிறான், மகன் இருந்தா என் தகப்பன் வந்திருக்கிறான், இதை அறிகிறான். அறிஞ்சு சொன்ன சலாமுக்கு சலாமுக்கு பதிலும் கூறுகிறார் என்று பெருமானார் சொல்லுகிறார். சரி, அறியப்பட்ட நபர் அல்ல, அறிமுகமான ஆள் அல்ல, யாரோ மூமியினுடைய கபரு தெரியாம ஒரு அந்நிய ஆள் போறாரு, ஒரு மூமியினுடைய கபர் இருக்குதுங்கிறதுக்காண்டி சலாம் சொல்லுவாரே, ஆனால் அவர் இன்னவரை எப்படி உலகத்தில் அறிய மாட்டாரோ அங்கேயும் அறிய மாட்டார். ஆனால் அந்த சொன்ன சலாத்திற்கு அவர் பதில் கூறுகிறார் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம். சகோதரவர்களோடு குறிப்பிட்டார்கள், அவர்கள் ஒரு பெரிய ஆயத்தை எடுத்து வைத்து அபராதிகளுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை, எது சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள், கேட்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லை என்றதற்கு இன்னக்கல்லா துஸ்மியுல் மௌத்தா என்ற ஒரு ஆயத்தை எடுத்து வைத்து, நபியே நீங்கள் எந்த விஷயத்தையும் அவர்களுக்கு கேட்க முடியாது, சொல்லி அவங்க கேட்க முடியாது, கேட்க மாட்டார்கள். இந்த ஆயத்து ஒரு காபிர்கள் உங்களுடைய சொல்ல கேட்க மாட்டாங்கிறதுக்காண்டு உதாரணமாக சொன்னான். எப்படி ஒரு காபிருக்கு உங்களுடைய பயானினால் பலன் ஏற்படாதோ அவங்க கேட்டு பதில் சொல்ல மாட்டான், அதை ஏற்றுக்க மாட்டான், காதுல விழுகும், ஆனா அவன் பதில் தர மாட்டான். அந்த மாதிரி இது எப்படின்னு சொன்னா, எப்படி இறந்து போனவர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சொல்ற பதில் உங்களுக்கு தெரியாது, பதில் சொல்லுவாங்க, சொல்லாம இருக்காரு, உங்களுடைய காதுல விழுகாது, நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு கேட்க வைக்க முடியாது, அதாவது அவங்க பதில் சொல்லி உங்க காதுகளிலே விழாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட அந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறார். காபிர்களுக்கு உபமானமாக சொல்லி ஒரு உலகத்து தெரிந்த பொருளை உதாரணமா காட்ட வேண்டுங்கிறக்காக இப்படித்தானே இப்ப பௌத்தாலோவே கபூர்ல விட்டு சலாம் அடையும்னு சொன்னா அந்த பதில் உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இந்த காபிர்களுக்கு போய் சொன்னீங்கன்னா அவன் உங்களுடைய தாவத்தை ஏத்துக்கிற மாட்டான், உங்க அடைப்புக்கு பதில் தர மாட்டான், உங்களுக்கு வழியில அவன் வரமாட்டான். ஒரு உவமானமாக சொல்லப்பட்ட பொருளை இங்க எடுத்து அதை உண்மையாக எடுத்து காட்டி, உண்மையாக எடுத்து காட்டி, வெளிரங்கத்துல எப்படி உங்களுக்கு பதில் கிடைக்காதோ அதே மாதிரி இங்கேயும் வெளிரங்கத்துல உங்களுக்கு பதில் கிடைக்காதுங்கிற அர்த்தத்துலதான் அந்த குர்ஆன்ல சொல்றான். அப்படி இல்லை என்று சொன்னா அறவே கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியாது அப்படிங்கக்கூடியது உண்மை என்று இவங்க வாதிக்கிறது மாதிரி அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபரிலே அடக்கப்பட்ட மௌத்தாக்கள் அந்த கபருக்கு அருகிலே நடந்து போகக்கூடியவர்களுடைய செருப்புகளின் சத்தத்தை கூட கேட்கிறார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு என்ன செய்யறது, புகாரில் ஹதீஸ் சரியான ஹதீசுகள் வருது, நடந்து நம்ம போகும்போது செருப்பு சத்தம் செருக்குன்னு கேட்குது வருது, இந்த சத்தத்தையும் அந்த மௌத்தாக்கள் கேட்கிறார்கள். இந்த ஆயத்து எந்த நபி மேல இறங்குச்சோ அந்த நபி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இன்னக்கல்லா துஸ்மியல் மௌத்தா, நீங்க மௌத்தாக்களுக்கு கேட்க வைக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க ஆதாரம் குடிக்கிறாங்களே, இந்த ஆயத்து யார் மேல இறங்குச்சு, நபிகள் நாயகம் சொல்லாரு சொன்னாங்க, அந்த நபி நமக்கு சொல்றாங்க, அவங்க கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்க மாட்டேன்னு சொல்றான், நபி கேட்கிறாங்கன்னு சொன்னா விதர்ப்பமாகும், நம்ம புரியறதுல விதர்ப்பம், நம்ம புரியறதுல வேறுபாடு. இப்ப கேட்கிறாங்க, கேட்கிறாங்க, அவங்க நம்ம சொல்றத விளங்குறாங்க, சலாமுக்கும் பதிலும் சொல்றாங்க, நம்ம காதுக்கு கேட்காது, பதிலு காது கேட்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும், நம்ம மௌத்தா போயிருவோம், நம்ம மௌத்தா போன அடக்குனவர் அவர் சொல்றதெல்லாம் நம்ம காதுல விடுச்சுன்னா அல்லாஹ் வெளிரங்கத்துல ஒரு மறைச்சு வச்சிருக்கான், இவருடைய வயது நல்லா இருக்கணும், என் வாழ்வு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். இல்லாட்டி இறந்து போனவங்க பாருங்க, ஹயாத்தா இருக்கிறவங்க கூட ஒன்னா சேர்ந்து ஒரே பெட்ல படுத்திருப்பான், மௌத்தான பிறகு அந்த சடலம் கிடக்கட்டும், பக்கத்துல எவனா படுக்கிறான், நம்ம அதே ஆள் தான், நேற்று வரைக்கும் ஹயாத்தா இருந்தாரு, இன்னைக்கு ஹயாத்து பிரிஞ்சிருச்சுக்க, உயிர் போன சடலம் இருக்கு, பெத்த தகப்பனே இருக்கட்டும், மயம் போய் ஒரே துப்பட்டியை புத்தி படுப்பானா, ஏன் படுக்கிறது இல்ல, அப்படியே ரூஹு இருக்க வரைக்கும் படுத்தாலும் இந்த ரூஹு பிரிஞ்சவன், அப்ப அந்த ரூஹு இருக்கும் இருக்கு பிரிஞ்ச நிலையில அவன் பேச ஆரம்பிச்சா அல்லது ஏதாவது நடக்க ஆரம்பிச்சா இவனுடைய வாழ்வு வாழ்வா இருக்க முடியாது, அதனால வெளிரங்கத்துல தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபிரருடைய அவங்க வேதனை படுறாங்க, இன்ன இன்னார் நீளமான வரலாறு, இவங்க எல்லாம் இந்த மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க, நீ கேட்டுக்கிட்டீங்களா, அல்லாஹ் சொல்றதை நீ பெத்துக்கிட்டீங்களா, இப்படி அவங்க இறந்து போனவர்களை முன்னிறுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சில சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே நாங்க இறந்து போனவங்கள்ட்ட பேசுறீங்களே, உங்க பேச்சை அவங்க கேட்கிறாங்களான்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹயாத்தா இருக்கிறவன் எப்படி கேட்கிறியோ அதை விட அதிகமா கேட்கிறான்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஏன்னா அயாத்த இருக்கிறவங்க பல பக்கம் பராக்கு இருக்கும், கடையை யோசிச்சுக்கிட்டு இருப்பான், கண்ணியை யோசிச்சுக்கிட்டு இருப்பான், தோட்டத்தை யோசிச்சுட்டு இருப்பான், மௌத்தா போனவன் சொல்றத நல்ல முழு கவனமா கேட்பான், ஏன்னா வேற பராக்கே அவனுக்கு இல்லை. அதைத்தான் சொன்னாங்க, உன்னை விட அதிகமாக அவர்கள் கேட்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் சொல்லும்பாரு. எண்ணற்ற ஹதீஸ்கள் இருக்கிறது, எதை பெருமானார் சொன்னாலும் சொல்றான். இல்லாட்டினா எப்படி சொல்லுவாங்க, நீ கபர்களுக்கு போனா சலாம் சொல்லுங்கடியேன் சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபர்வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாவது கேட்கறதே இல்லைன்னா கபர்வாசிகளே நீ கூப்பிடு. எத்தனை துவா இருக்குது, எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது கேட்பார்கள் என்பதற்கு ஆதாரமாக. ஆகையினால என்ன நீளமான பேச்சு, அடுத்த பேச்சுக்கு நான் வர வேண்டி இருக்குது. யாரு ஹயாத்தா இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது, தொடர்பு இருக்குது. இங்க இருந்து போய் சொன்னோம்னா சொல்றதை கேட்கிறாங்க, அதுக்கு பதிலும் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய பதில் நம்முடைய காதுகளிலே விழாது, விழாது. இல்லாட்டி அதா கொடுக்கறதெல்லாம் தெரிஞ்சாண்டா வாங்க. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போனாங்க ஒட்டகத்துல, ஒட்டகம் குதிச்சு விழுந்துச்சு, குதிச்சுச்சு, திமிர ஆரம்பிச்சிச்சு, துள்ள ஆரம்பிச்சிச்சு. இப்ப பெருமானார் சொன்னாலும் சொன்னாங்க, இந்த கபர்ல அதாபு நடக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, கபர்ல நடக்கக்கூடிய அதாபு மனிதன் சின்ன இந்த இரண்டு வர்க்கம் அல்லாம மற்ற எல்லா வர்க்கமும் பார்க்குது கேட்குது, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. உங்க நீங்க மௌத்தாக்களை அடக்க மாட்டீங்க, போட்டு போட்டு மையத்தை போட்டு ஓடி போயிருவீங்கக்கூடிய பயம் மட்டும் எனக்கு இல்லாட்டி நான் உங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கும்படி துவா செய்திருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவர் தெரிஞ்சு, நபியா இருக்கக்கூடிய காரணத்தினால அது தாங்கக்கூடிய சக்தியும் இருந்துச்சு. நான் எப்பவுமே சொல்றது, நம்ம முன்னாலே பிஞ்சு பிரி இப்படி இறங்குறாருன்னு வைங்க, நான் பார்த்தோம். இங்கிட்ட ஒரு மலக்கு இறங்குறாரு, அதையும் பார்க்கிறோம். இங்கிட்ட ஒரு ஜிம்மு வருது, அதையும் பார்க்கிறோம். பார்த்தா சாப்பிடுவோமா, தூக்க வருமா நமக்கு, என்னமோ நிக்கிற மாதிரி தெரியுதுன்னா தூக்குறது இல்லை. உண்மையிலே வந்து நின்றுச்சுன்னா பொண்ணுக்கு போவோமா, ரெண்டுக்கு போவோமா, மனைவியோட கூடுவோமா? இது நபிமார்களுக்கு உண்டான தகுதி, தாங்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் தாங்குற சக்தி இருந்துச்சு. அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லம்னாலே சொல்றாங்க, லவ்லா அந்த தாஃபனும், நீங்க தஃபன் செய்யாம விட்டு போட்டு ஓடி போயிருவீங்களேங்கிற பயம் மட்டும் இல்லாம இருந்தா, இல்லாம இருந்திருந்தா உங்களுக்கு மௌத்தாக்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு நான் துவா செய்திருப்பேன், நீங்க கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம். ஆனா கேட்டுட்டு நீங்க ஓடிடுவீங்க, ஒரு மையத்தை கூட அடக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால நான் அதை மறைச்சு வைக்கிறதுக்கு எல்லா இடத்துல சொல்லிட்டே எல்லா மறைச்சும் வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு கேட்க வைக்கிறதுக்காக நான் துவா செய்யலன்னு பெருமானார் சொல்லுவா சொல்லுவேன். அருமை சோதர்களே, இதுல இருந்து தெரியுது, இறந்து போனதற்கு பிறகும் கூட அவங்க கவனம் நம்ம பக்கம் இருக்கு, நம்ம கவனம் அவங்க பக்கம் இருக்குதோ இல்லையோ. ஹதீஸ்ல வருது, இறந்து போனவர்களுக்கு யாராவது உயிரோடு இருக்கக்கூடியவங்க ஒரு சதக்காவோ தானமோ தர்மமோ செய்தா அந்த நன்மை போய் சேருது, அங்க இருக்கக்கூடிய சக சகோதரருக்கு மத்தியில பெருமையா சொல்றாங்க, என் மகன் இருந்து ஒரு பொருள் வந்திருக்குப்பா, என் பேரண்ட் இருந்து இந்த பொருள் வந்திருக்குது, என் நண்பன் எனக்காக வேண்டிய ஒரு ஹதியா அனுப்பிச்சிருக்கான். ஐயா அது என்ன காசு பணம் இல்ல, நன்மையுடைய காரியம், அந்த நன்மையை வச்சு பெருமை அடைகிறார்கள் என்றும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களுக்கு முன்னால் ஒரு ஆயத்து வாசித்தேன். அந்த ஆயத்து என்ன சொல்லுது, இன்னைக்கு ஹாபிஸ் ஓதுனாரு, ஓதுனாரா ஹாபிஸும் கூட இன்னைக்கு 24வது ஜுசூல அந்த ஆயத்து வருது. அல்லாஹ் அதுல ஒரு உண்மையை சொல்லி காட்டுவான், அல்லாஹு யதவஃபல் அம்ஃபுஸ ஹீன மௌதிஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா அதே மாதிரி உண்மையில இருக்கும்போதே உண்மையான மௌத்தை கொடுத்துறான், சிலருக்கு தூக்கம் என்ற மௌத்தை கொடுத்துறான். ரெண்டு விதமான மௌத்து, ஒன்னு நிரந்தர மௌத்து, ஒன்னு எழுந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மௌத்து. வாய்ப்பு இருக்குது, எந்திரிக்கிறானோ எந்திரிக்கலையோ அல்லாஹ்வுடைய அம்மானே, ஏன்னா உள்ள போனதுக்கு பிறகு அவனுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதனால அந்த தூக்கத்துடைய நேரத்துல பொண்டாட்டிக்கு தலாக்கு விட்டா கூட தலாக்கு ஏற்படாது, ஏன்னா சுயநினைவிலேயே இல்லை, ஏன்னா அவனுடைய அந்த சுதந்திரத்தை விட்டு அப்பாற்பட்டு போயிட்டான், ஒரு மௌத்தான கதையில சேர்ந்தவன். நான் அதனாலதான் சொல்றது, ஒரு ஹதீஸுடைய கருத்துக்கள்ல வருது, அந்நவு நிஸ்புல் மௌத், மரணம் என்பது ஒரு பாதி மரணம், இது தூக்கம் என்பது பாதி மரணம். அதனாலதான் தூங்க போகும்போது கூட என்ன ஓதனம் துவா, அல்லாஹ் உமை பிஸ்மிக்க அமூத்து, அல்லாஹ் உன் பேரால மௌத் ஆகிறேன், அர்த்தம் தெரியாம இருக்க வரைக்கும் ஓதுவான், அர்த்தம் தெரிஞ்சுட்டா பயப்படுற பயணம் அதுவே.
அல்லாஹும்மா பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நாங்கள் மரணிக்கவும் செய்கிறோம் திரும்ப எந்திரிக்கவும் செய்கிறோம். எழுந்த பிறகு என்ன துவாகுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா. மௌத்தானதுக்கு பிறகு எங்களை எழுப்பி விட்டு அல்லாஹ்வுக்கே எல்லா பொருளும். அப்போ மௌத் தூக்கம்ங்கிறது ஒரு மௌத்து தான். அப்போ அந்த மௌத்துடைய நிலையில அதுவும் ஒரு வகையான தூக்கமும் ஒரு மரணம். அல்லாஹ் அதை குறிப்பிடுறான், விழித்திருந்தக்கூடிய முழுக்கு நம்ம மரணத்தை தந்துடுறோம், தூங்குன நிலையில உள்ளவனுக்கும் மரணத்தை கொடுத்தோம். ரெண்டு பேருமே மௌத்தா போறாங்க. முடிச்சிருக்கிற நேரத்துக்கு வந்த மௌத்தும் மௌத்து தான், தூங்குற நேரத்துல இருக்கிறவனும் மௌத்தா போறான். ஆனா யாரு தூக்கத்துடைய நிலையத்துல இறுதி மரணம் வரலையோ அவங்களை எழுப்பி விட்டுருவோம். யாருக்கு இறுதியா மரணம் வந்துருச்சோ அவன் ரூஹா அங்கேயே பிடிச்சு வச்சுக்கிறோம். தூக்கத்துடைய நேரத்துல அந்த மௌத்தை வந்து கேன்சல் பண்ணி திரும்ப உலகத்துல அந்த ரூஹா அனுப்பிச்சிடுறோம். அப்ப ரூஹ் கைப்பற்றப்படுறது. நீங்க சொன்னீங்கன்னா உடம்புல ரெண்டு வகையான ரூஹ் இருக்கு. ஒன்னு ரூஹை ரப்பானி என்று சொல்லுவார்கள், இன்னொன்று ரூஹை ஹயவானி என்று சொல்லுவார்கள். உயிர் உள்ளவனுக்கு உயிர் உள்ளவன் காட்டுறதுக்காக ஒரு ரூஹ், அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு ரூஹுக்கு அது பேர் ரப்பானின்னு சொல்றது. அல்லாஹ் அதை கைப்பற்றிடுறான் தூங்குற நேரத்துல. அந்த ஹயவானி ரூஹ் இருக்கும், அவங்க வந்து கொஞ்சம் கை கால் இருக்கும், நாடி ஓடும், மூச்சு வாங்கும், தும்மொழி செய்வாரு, எல்லாமே நடக்கும். எப்படி ஒரு உயிரான இருக்கிறவனுக்கு. ஆனா இன்னொரு வகையான ரூஹ் அங்கிருந்து எடுக்கப்பட்டது. அந்த ரூஹ் தான் இங்கிருந்து பயணம் செய்யுது. எடுக்கப்பட்ட ரூஹ் தான் அப்படியே பயணம் செய்து லௌகமாகுவது வரை கூட போகுது. அந்த ரூஹ் தான் கபர்களுக்கும் போகுது. அங்கிருந்து பிரிஞ்ச ரூஹ் அங்க போய் அந்த மௌத்தாக்களை சந்திக்குது, மௌத்தாக்களை சந்திக்குது. இது நான் சொல்லல, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனக்கு இந்த செய்தி கிடைச்சுன்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, உயிரானவர்களுடைய ரூஹும் மௌத்தா போனவருடைய ரூஹும் தூக்கத்தில் கனவுலகில் சஞ்சரிக்கிறார்கள், சந்திக்கிறார்கள். வாசகத்தை நான் படிக்கிறேன். அனிப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு இந்த அல்லாஹுவை தவஃபல் அன்புசங்கக்கூடிய இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் குர்ஆனுடைய விரிவுரையில் அவங்க மிகப்பெரிய நிபுணர். அல்லாஹும்மா அல்லிமுல் கிட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக துஆ செய்திருந்தாங்க. அல்லாஹ் அந்த குர்ஆனை விளங்குறதுக்கு உண்டான தனிப்பெரும் ஆற்றலை இந்த பையனுக்கு கொடுத்து இப்னு அப்பாஸ் அவர்கள். அதனால ரொம்ப நல்ல விளக்கம் சொல்லக்கூடியவங்க, சஹாபாக்கள்லயே சிறந்து விளங்கினவங்க. அவங்க சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, வலகனி எனக்கு இந்த செய்தி கிடைத்திருக்குது. செய்தி யாரும் ஒரு சஹாபி சொல்றாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற நேரத்துல ஒரு 10-11 வயசு தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு பெரிய வயசுல இல்லை, சிறு பிள்ளையா தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌத்தும் வந்துச்சு. ஆகையினால பல செய்திகளை வேறு சஹாபாக்கள் மூலமா அவங்க பெற்றிருக்கிறாங்க. எல்லா செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்க முடியாது, சின்ன பிராயமா இருந்ததுனால நெருங்கி இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட. சஹாபாக்கள் எல்லாருமே எல்லா செய்தியும் கேட்க முடியாதே. அது அபூபக்கர் 24 மணி நேரம் நபியுடைய இருக்க முடியுமா? ஹஜ்ரத் உமர் இருந்திருக்க முடியுமா? அவங்கவுங்க வேலை இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, போய்கிட்டு இருந்தாங்க, வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பல பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட செய்தி வாங்குவாங்க. அவங்க வந்து இங்க கேட்டாங்க, கேட்பாங்க, நபி இன்னைக்கு என்ன சொன்னாங்க. இப்படி கேட்டு கேட்டு சஹாபாக்கள் தங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனாலதான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, பலகனி எனக்கு இந்த செய்தியை சொன்னாங்க. உடையவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுடைய ரூஹும் இறந்து போனவர்களுடைய ரூஹும் கனவுலகிலே சந்தித்துக் கொள்கிறார்கள். அதாவது இவர் தூங்கினதுக்கு பிறகு அங்கே போய் கபரிலே சந்தித்துக் கொள்கிறார்கள், உறவாடுகிறார்கள். தல் தத்தி மரஜல் பஹரைனி அல் தத்தியான் வருது பாருங்க, அந்த தல் தத்தி தான் இரண்டு கடல்கள் கலந்து நிற்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அப்ப ரெண்டு ரூஹுகளும் அருவாகுல் அஹியா அருவாகுல் அம்வாத் ரெண்டுமே கலக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. பயத்த சாகலூன பைனம் தங்களுக்கு இடையில கேள்விகளும் பரிமாறிக்கிறாங்க. இவங்க அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அவங்க இவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. நடந்துட்டு பயும்சிக்குள்ளத்தி அருவாகல் மௌத்தா பயுருசிலு அருவாகல் அஹியாயி இலா அஜிசாதிஹா. யாருக்கு நிரந்தர மௌத்து முதவே வந்துருச்சோ அந்த ரூஹை எல்லாம் நிப்பாட்டிக்கிறான் அந்த இடத்துல. யாரு தூக்கத்திலிருந்து இந்த ரூஹ் போச்சவங்கள்ட்ட அந்த ரூஹை திரும்ப அனுப்பினான், அது உடலுக்குள்ள புகுந்துருது. திரும்ப ஒரு காலையில எழுந்திரிச்சிடறாரு, வேலைக்கு வந்துடுறாரு, தொழுவ வந்துடுறாரு. இதை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு
சொல்றதுல இருந்தே தெரியுது. நீங்களும் நம்மளும் முடிஞ்சிச்சு, அவர் இறந்து போயிட்டாரு, நம்ம இருக்கிறோம்னா அவரு யாரோ நான் யாரோ நபியவே சொல்றாங்க. இறந்து போனதுக்கு பிறகு அந்த எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, சஹாபாக்கள் அதை எப்படி விலக்கி கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத சிந்திச்சா சகோதரர்களே, நமக்கும் அந்த இறந்து போனவர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. தொடர்பு அருந்தவர்கள் அல்ல, மாறிட்ட இடம் மாறி இருக்குது அவ்வளவுதான். நீங்க இந்தியாவில இருந்து துபாய்க்கு வந்தது மாதிரி, வேற வித்தியாசமே இல்லை. நீங்க இந்தியாவில இருந்து துபாய்க்கு வந்துட்டதுனால நம்ம சொந்தக்காரங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா, முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி தான் கபருக்கு கீழே போறவங்களும் கபருக்கு மேல இருக்கிறவங்களும் ஊருக்கு போயிருக்கிறாங்க, வேற ஊர் வேற இடம். அதனாலதான் அதுக்கு பேர் சொல்றது இந்திக்கால் ஆயிட்டாங்க, இடம் பெயர்ந்து போனார்கள். இடம் பெயர் தான் இந்திக்காலுக்கு. உலகத்துல வாழ்றதுக்கு அல்ல ஒரு குறிப்பிட்ட வயசை கொடுத்தா அதை பூர்த்தி செஞ்சுட்டு அங்கே போய் வாழ்றாங்க. அவங்க செத்து போன பணம் எத்தனைக்கும் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இது இஸ்லாமிய சித்தாந்தம் இல்ல சகோதரர்களே. ஹதீஸ்ல வந்து அதற்கு அபு அய்யூபி அன்சாரி ரலியல்லாஹு தஆலான்னு வருகிறாங்க. பாருங்க ஒரு மனுஷன், இது வந்து நம்ம ஹயாத்தா இருக்கிறவங்களுக்கும் மௌத்தா போனவங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. சரி, இங்க இருந்து மௌத்தா போய் ஒருத்தர் போறாருன்னு வைங்க, அங்க ஏற்கனவே மௌத்தானவங்க இருப்பாங்கல்ல, அவங்க சந்திக்கிறாங்களா இல்லையா? அவங்களும் சந்திக்கிறாங்க. எல்ல எதையுமே நபிகள் நாயகம் சொல்லாரு சந்தேகத்துக்கு இடமா விட்டுட்டு போகல. ஒரு அக்கு வேற ஆணி வேற பிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம தெரியாம மூடத்தனமா ஏதாவது ஒருத்தர் சொல்றாங்கிற காரணம் என்னத்தையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். உண்மைய நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு ஹயாத்தா இருக்கிறவனுக்கும் மௌத்தா போனவன் ரெண்டு பேருடைய சந்திப்பும் நடக்குது ஊர்ல. அதே மாதிரி மௌத்தா போனாலும் ஏற்கனவே மௌத்தா போனவர்களோட, இப்ப உங்க வாப்பா போயிருப்பார், இறந்துருப்பார், உங்க உமா இறந்து போயிருக்கும், அங்க வாப்பாப்பா இறந்து போயிருப்பா, வாப்பாப்பானு சொல்றது, அவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்களுடைய தாப்பனா இறந்துருப்பாங்க, மாமா இறந்துருப்பாங்க, மாமி இறந்து போயிருப்பாங்க. அவங்க சொர்க்கவாதிகளாக இருந்தால், நல்ல நிலையில இருக்கக்கூடியவங்களா இருந்தா இவர் வர்றவரை எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு இறக்க போறாருன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், அதுவே தகவல் கொடுக்கப்படுது. அப்போ வரங்க வரவேற்கிறது கவனிக்கிறாங்க. எப்படிங்க பிளேட் ஏறி போனோம்னா ஊர்ல நம்மளை எதிர்பார்க்கறாங்க, வருங்க. அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கறாங்க. போனதுக்கு பிறகு உடனே சந்திக்கிறாங்க. வேறு பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரவேற்கிறாங்க. அங்க ஒரு உலகம், நம்ம எப்படி வீட்டுகளில் போனோம்னு ஒரு சந்தோஷம் நிலைமை வருதோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிலைமை இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நம்ம ஊரை விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வருங்க, மனைவி மக்கள்லாம் பிரியும் போது கொஞ்சம் அழுவோம், பழகி போயிட்டா அப்புறம் அழுகை வராது. முத ஆரம்பத்துல ஒரு மாதிரியா இருக்கு, போறமே அப்படிமோ, திரும்பி திரும்ப போற அழுகுதான். இருந்தாலும் கூட இங்க திரும்ப வர முடியாத பயணம் அது. எல்லாரும் இவங்க தான் அங்கிருந்து வரணும், ஒண்ணுமே அது இதுவே இல்லை. இங்க இருந்தா எல்லாரும் போய் ஆகணும், அந்த போன அழுகை திரும்ப வர மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கூட கவலை இருக்கும், இவருக்கும் கவலை இருக்கும், அவருக்கும் கவலை இருக்கும். உண்மையில என்னன்னா அவங்க இடம் பெயர்றாங்க. அப்ப இந்த இறந்து போறவங்களும் இறந்து போனவர்களும் ரெண்டு பேருடைய சந்திப்பும் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஹதீஸ்ல வருது அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன நஃப்ஸல் மூமினா இதா குபிதத் தலக்காஹ அஹ்லு ரஹ்மத்தி மின் இபாதில்லாஹ் கமா தல்கூனல் பஷீர மின் அஹ்லி துன்யா ஃபயகூலூன். பெருமானார் சொன்னார் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய உயிர் கைப்பற்றப்பட்டா அந்த ரூஹை, அந்த உயிரை, அந்த ரூஹை அல்லாஹுடைய அடியார்களின் ரஹமத்து பெற்ற அடியார்கள் இங்கே கபரில் இருப்பாங்களே, அதாவது ஜன்னத்துடைய பாக்கியம் பெற்றவர்கள், ஜன்னத்துக்கு போவாங்கன்னு தீர்மானம் நல்ல அடியார்கள், கெட்ட அடியாருடைய என்ன ஆகுது அப்புறம் நான் சொல்றேன். நல்ல அடியார்களாக இருந்தா அவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. தலக்கா தலக்கா அருள் ரஹமத்தி மின் இபாதில்லா உதாரணம் காட்டி சொல்றாங்க. ஊர்ல யாராவது புதுசா ஊர்ல இருந்து திரும்ப வரக்கூடியவங்களை நீங்க எப்படி நின்று எதிர்பார்க்கிறீங்களோ, பிளைட்ல இறங்குறாரு மாப்பிள்ளன்ட்டு எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மாதிரி அங்கே அவங்க எதிர்பார்க்கிறாங்க. எதிர்பார்த்து போன உடனேயே இவர் போய் சேர்ந்துடுறார். சேர்ந்த உடனே கூடுன எல்லாம் அந்த டீமே இருக்கும், இவங்க சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க. அதனாலதான் சில பேருக்கு மௌத்தாகிறதுக்கு முன்னால சொல்லுவாங்க, பாருங்க கனவுல எங்க வாப்பா அம்மாவெல்லாம் பார்த்தேன் சொல்லுவாங்க. இறக்குறதுக்கு முன்னால பல பேருக்கு வந்திருக்கு அந்த மாதிரி, வாப்பா அம்மாவெல்லாம் பார்த்தேன், எல்லாரும் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு.